ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணலாம், அவங்க ஒரு எம்ஏ பிஹெச்டி அப்படி படித்தா காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம், அதை தாண்டி அவங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா என்னென்ன வேலை வாய்ப்புனும் தெரியலை. நான் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி அவங்க அந்த வேலைக்கு போகலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா டீச்சர் மட்டும்தான் ஆகலாம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வேறு சில வேலைகளுக்கும் அவங்க தன்னை தயார்படுத்திக்கலாம். பொதுவாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா அவங்க பெரிய ரைட்டர் ஆகலாம், அதாவது க்ரியேட்டிவ் ரைட்டர், நிறைய நாவல்ஸ் நிறைய புத்தகம் எழுதலாம். அப்புறம் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக இருக்கலாம். ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எழுதி அதை மேகசின்ஸுக்கு அல்லது ஏதாவது ஜேர்னலுக்கு நீங்கள் அனுப்பி அதன் மூலம் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பரில் நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணலாம், நியூஸ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம், நியூஸ் எடிட்டராக இருக்கலாம், நியூஸ் ரீடராக இருக்கலாம். ஜேர்னலிஸ்டிக் ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருக்கலாம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கான்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ட் வேர்டை செலக்ட் பண்ணி அதை கொடுத்து அதன் மூலம் நீங்கள் யூ கேன் பி அ பாப்புலர் பர்சன். டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணலாம். டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டர்னால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் டெக்னிக்கல் பர்சன் கொடுப்பாங்க, நீங்கள் லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுக்கலாம், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெக்னிக்கல் கான்டென்ட்டை எழுதி கொடுக்கலாம். பேரா லீகல் அப்படிங்கிற பொசிஷனில் ஒர்க் பண்ணலாம், அதாவது இந்த லாயர்ஸுக்கெலாம் நீங்கள் அசிஸ்ட் பண்ணலாம், அதாவது தே நோ த லீகல் டேர்ம்ஸ், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அஸ் எ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸை சொல்லலாம், அந்த மீனிங்கை இன்டர்ப்ரெட் பண்ணி சொன்னால் யூ கேன் கிவ் ஆர் யூ கேன் அசிஸ்ட் லாயர்ஸ் பேரா லீகலாக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இன்டர்ப்ரெட்டராக ஒர்க் பண்ணலாம், அதாவது ஒரு ஸ்பீச்சை இன்டர்ப்ரெட் பண்ணி சொல்லலாம், அல்லது டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். டிரான்ஸ்லேட்டரில் நீங்கள் டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், சம்டைம்ஸ் நீங்கள் டிரான்ஸ்கிரியேட்டராக ஒர்க் பண்ணலாம். டிரான்ஸ்கிரியேட்டர்னால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சிலதெல்லாம் எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, டிரான்ஸ்கிரியேட் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்கிரியேட்டராக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் சப்டைட்டில் ரைட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதாவது ஃபிலிம்ஸுக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்துக்கு இங்கிலீஷ் படம் பார்த்திங்கன்னா தமிழில் கீழே சப்டைட்டில் விடும், தமிழ் படம் பார்த்தோம்னா இங்கிலீஷில் டைப் சப்டைட்டில் போகும், அதுக்கு சப்டைட்டில் ரைட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வெப் கான்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணலாம், அதாவது வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டில் உள்ள கான்டென்ட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், யூ கேன் பி எ வெப் கான்டென்ட் ரைட்டர். அப்புறம் சினிமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் சினிமா எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணலாம், இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அல்லது ஈவன் மூவிஸ் யூ கேன் ஒர்க் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். நீங்கள் வந்து ரிவ்யூவராக ஒர்க் பண்ணலாம், ரிவ்யூவர் அப்படின்னா நீங்கள் ஒரு மூவியவோ அல்லது ஒரு ப்ரோக்ராமையோ அல்லது ஒரு ப்ராடக்டையோ நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லையோ, தமிழில் உள்ள விஷயங்களை இங்கிலீஷ்லேயோ நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் இ கான்டென்ட் டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதாவது இ கான்டென்ட் டெவலப்பராக அல்லது இ கான்டென்ட் ரைட்டர், அதாவது நிறைய எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது, அதுக்கு கான்டென்ட் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் லெக்ஸிகோ கிராஃபர், அதாவது டிக்ஷனரி மேக்கிங், நீங்கள் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவலாம், அதாவது ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு டிக்ஷனரியை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், அதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து ஒரு டிக்ஷனரியை உருவாக்கலாம்.
அது மாதிரி டிக்ஷனரி அதாவது லெக்ஸிகோகிராஃபர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். நீ பீயிங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் யூ கேன் பி அ பெட்டர் பர்சன் டு சேல் எனி ப்ராடக்ட். நல்லா பேசலாம், கம்யூனிகேட் ஸ்கில்ஸ் இருந்தால் யூ கேன் பி அ குட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். சுற்றுலா துறையில் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் டூர் கைடாக ஒர்க் பண்ணலாம்.